நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்துறையில் 10 வருடகால அனுபவம் வாய்ந்த ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இன்றைய கேள்வி, என்னதான் நம்ம உத்தியோகம் இருந்தாலும் என்னதான் பிஸ்னஸ் பண்ணாலும் எல்லார் மனசுலேயும் அரசாங்க உத்தியோகம் வேணும், அரசாங்க வேலை கிடைக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அந்த ஆசை நிறைவேறத்துக்கு ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கா? ஸ்ரீ குருப்போ நம. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் கல்பவக்ஷாய நமதாம் காமதேனுவே. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபக்கம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. எனதர்ம குருநாதர் திருமிகு புதுவடி மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். நமக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி, ஒரு ஆசை இருக்கும். அந்த காலத்துலலாம் அரைக்காசானாலும் அரசாங்க காசு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பெரியவங்களாம் பேச கேட்டிருக்கோம். இன்றைக்கி அதையும் தாண்டி நிறைய பல தனியார் நிறுவனங்களில் சம்பாத்தியங்கள் இருந்தாலுமே ஒரு கேரண்டீடு வேலை அப்படின்னா அரசு உத்தியோகம்தான். எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடச்சிடுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒரு சில ஜாதகங்களில் அந்த அமைப்புகள், ஒரு சில ராசிகள், ஒரு சில லக்னங்கள், ஒரு சிலருக்கு அந்த அமைப்புகள் இருக்கும். அந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் அரசாங்க உத்தியோகம் கிடைக்குது. அந்த அமைப்பும் இருந்து என்னுடைய தசையோ புக்தியோ அல்லது இன்றைய வயதோட்ட லக்னத்தினுடைய தன்மையிலோ எனக்கு ஒரு தடை ஏற்படுது, அதுக்கு ஏதாவது பரிகாரம் செஞ்சால் எனக்கு கிடைச்சிடுமான்னா, அந்த அரசு உத்தியோக யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு இது. டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டே இருக்கேன், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எழுதிட்டே இருக்கேன், பேங்கிங் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கேன், எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தின் மூலிமா நீங்கள் அந்த பயன், அரசு உத்தியோகம், அரசு பதவி, இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க எனக்கு பதவி உயர்வை வரல, தடையாயிட்டிருக்கு, என்னோடய ப்ரமோஷன் வந்து தடையாகுது, இல்லை எனக்கு இடமாற்றம் தடையாகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த விஷயத்தை பண்ணலாம். இதை செவ்வாய்க்கிழமைகளில் பண்ணணும். 7 செவ்வாய்க்கிழமைகள், செவ்வாய் 4 முக்கியமாக காலையில் 6-7 செவ்வாய் 4, செவ்வாய் 4 அல்லது சாயங்காலம் வரக்கூடிய செவ்வாய் 4 பார்த்து அந்த டைமில் பண்ணும், சரிங்களா? இதுக்கு அன்னாச்சி, அன்னாச்சி பழம் பைனாப்பிள் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நைவேத்தியத்துக்கு வச்சுக்கணும். எங்கே போய் பண்ணணும்னா வீரபத்ரருடைய கோவில், வீரபத்ரர் சிவனுடைய சன்னிதானத்தில் இருக்கும் வீரபத்ரர். முருகப்பெருமான், முருகனுடைய கோவில் பைரவர் சன்னிதி, பைரவர் சன்னிதிக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு வளர்விரை செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிங்க. காலையில் 6-7 செவ்வாய் 4 போங்க. போய் அங்கே அந்த இறைவனுக்கு, அது நீங்கள் முருகன் கோயில் பக்கத்தில் இருக்கலாம், இல்லை வீரபத்ரரே பக்கத்தில் இருக்கலாம், இல்லைன்னா பைரவர் கோயிலுக்கு போய் அந்த செவ்வாய் 4 விளக்கேற்றி, 9 விளக்கேற்றுங்க, ஏற்றிட்டு இந்த அன்னாச்சி பழம் வாங்கி கொண்டு போய் 2 பழம் வாங்கிட்டு போங்க. அங்கே வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு 1 பழத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க, அதை நீங்கள் சாப்பிடணும், அன்னாச்சி பழம் நீங்கள் சாப்பிட வேண்டும். இது ஒரு பரிகாரம். செம்பு, நம்ம காப்பர் கம்பி இருக்குல்ல, செம்பு கம்பி, அதை ஒரு ரோல் மாதிரி சுற்றிக்கணும், சின்னதாக 2 கம்பி எடுத்துக்கணும், 2 பின்னி ஒரு ரவுண்டு மாதிரி நம்ம மோதிரம் போட்டுக்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு அதை உங்களோட பர்ஸில் வச்சுக்கணும். அந்த பர்ஸில் 2 கம்பியை ஒன்றா ஜாயின் பண்ணி பர்ஸில் நீங்கள் ஒரு ரவுண்டு மாதிரி பண்ணி அதை உங்கள் பர்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் இந்த பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். எவரடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டரி இருக்குது தெரியுங்களா, முதல்ல வந்துட்டு கரெக்டாக அதை படித்து பாருங்கள். எவர் ரெடி, எப்பவும் தயார்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையில், எப்பவும் நான் தயாராக இருக்கேங்கிற நிலையில் இருக்கக்கூடியது அந்த எவரடி பேட்டரி. அது சின்ன பேட்டரியை ஜோப்பில் வச்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்களோட வேலை வாய்ப்புகளுக்கு அனுகூலமாக இருக்கும். அடுத்து இன்னொரு பரிகாரமாக பவள புஷ்பம்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலாக பவளமல்லி, பாரிஜாத பூ, ஜவ்வாது, புனகு, இந்த மூணையும் சேர்த்து அது கூட ஏதாவது ஒரு வாசனாதி திரவியம், சென்ட், அத்தர், அந்த மாதிரி ஏதோ ஒன்று அதோடு சேர்த்து அதை அரைக்கணும். கொஞ்சம் சேர்த்து அரைச்சிட்டு இந்த வாசனாதி திரவியங்கள் எல்லாம் சேர்த்து, அது கூட இந்த சப்பாத்தி கள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா, கற்றாழை வகையில் அது ஒரு அந்த முள்ளு முள்ளாக இருக்கும், அது அந்த கற்றாழையோட அதோட அந்த பசையும் சேர்த்து அரைச்சி முருகனுடைய காயத்ரி, தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்ன ஷண்முக பிரச்சோதயாது, எப்படி தத்புருஷாய வித்மகே மகா சேனாய தீமகி தன்ன ஷண்முக பிரச்சோதயாத்து. இந்த மந்திரத்தை அதில் 108 தடவை அந்த அரைச்சிங்க இல்லையா அதில் வச்சு ஜபிக்கணும்.
ஜெபிச்சுட்டு அதை பொட்டு வச்சுட்டு அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா, அரசு சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு போகிறப்பையும் அதை பொட்டாக வச்சுக்கிட்டு போன திலகமாக வச்சுட்டு போனீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாகும். யாருக்கு எது முடியுதோ அதை பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கன்னு சொல்ல இதில் நிறைய விஷயங்களை அரசு உத்தியோகம் சார்ந்து கொடுக்குறோம். அடுத்தது முருகன் சந்நிதியில், முருகன் சந்நிதியில் வாழை இலை, ரெண்டு வாழை இலை ஒன்று மேலே ஒன்று நுனி இலையை போட்டு அதில் ஒரு ஒரு படி துவரம்பருப்பை போட்டு அந்த துவரம்பருப்பு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு சிவப்பு கலர் திரி, சிவப்பு கலர் திரி போட்டு நெய் விட்டு விளக்கு ஏற்றிட்டே வந்தால், இது எல்லாத்தையுமே தொடர்ந்து ஏழு செவ்வாய்க்கிழமைகள் செய்யணும். இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயங்கள், அரசு உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த பரிகாரங்களை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயங்களிலெல்லாம் வீரபத்ரர் பைரவர் முருகப்பெருமானுடைய அருளாலும் உங்கள் இஷ்டதெய்வ குலதெய்வ அருளுடனும் இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக நான்கு விதமான பரிகாரங்கள் சொல்லியிருக்கீங்க. யாருக்கு எந்த பரிகாரம் சூட் ஆகுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்களே ஹிண்ட்டும் கொடுத்துட்டீங்க. ரொம்ப அருமையான பரிகாரம் சார். நாலுமே அருமையாகவும் இருந்தது, எளிமையாகவும் இருந்ததுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக மக்கள் எல்லாரும், அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுற எல்லாருமே இந்த பரிகாரம் செஞ்சு நலம் பெறணும். நன்றிகள். இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சேனலை எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிகள்.